ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சில வீட்டுக்கு தேவையான குறிப்புகள் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது போல் நிறைய வந்து டிப் வீடியோ வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கும் ஸோ வாட்ச் பண்ண மறக்காதீங்க ஃபஸ்ட்டு டிப் என்னது அப்படின்னு பார்ப்போம் இது போல் சின்ன பசங்களோடது இது போல் சார்ட்ஸு அல்லது டிஷர்ட் அதெல்லாம் வந்து நம்ம யாருக்குமே கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும் ஒன்று வந்து எலாஸ்டிக் போயிருக்கும் அல்லது கிழிஞ்சு போயிருக்கும் ஸோ அது வந்து யாருக்குமே கொடுக்க முடியாது வேஸ்ட்டாக குப்பையில் தான் தூக்கி போடுவோம் ஸோ இனிமேட்டு தூக்கி போடாது இது போல் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் என்னதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல் உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நான் வந்து ஒரு சார்ட்ஸை வந்து ஒரு நாளாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களோட ப்ராசஸ் தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன பீசஸ் தான் கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து எதுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின் தான் அதை பற்றி பார்க்க போகிறோம் இதை வந்து நான் ஒரு ஃப்ரூட் கிவி வந்து வாங்கின டப்பா இதில் வந்து நம்ம இது போல் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்கவும் நீட்டாக இருக்கும் ரெண்டாவது நமக்கு எந்த இடத்துக்கு வந்து இது பயன்படுத்திக்கலாம் அந்த இடத்துக்கு வந்து கொண்டு போய் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது போல் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இதை வந்து நான் எதுக்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்னா நம்ம கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்க்கு வந்து பயன்படுத்தலாம் கேஸ் வந்து துடைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் வந்து கறி துணி வந்து தேடிட்டு கிடப்போம் அல்லது கறி துணி வந்து பயன்படுத்த ப பயன்படுத்துறது ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது ஸோ இது போல் சின்ன சின்ன க்ளீனிங் ப்ராசஸ்க்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து கிச்சன் கிச்சன் யூஸ் பண்ணுற டப்பா இதுலேயும் வந்து பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவது கீழே வந்து எதுனா சிந்திருச்சு அப்படின்னா டக்குன்னு இது போல் கட் பண்ணி வச்சுருக்க துணியை கொண்டு தொடச்சி எடுக்கவும் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்க வந்து எதாவது சிந்திட்டாங்க அப்படின்னாலும் அந்த டைமில் வந்து போய் தேடி எடுக்கணும் அவசியமே கிடையாது ஸோ இது போல் ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து தொடக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்து இது போல் தூக்கி போகிற அந்த பீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது போல் கட் பண்ணி வச்சுட்டு பயன்படுத்திக்கலாம் அடுத்தது ரெண்டாவது டிப்பு என்னது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்து புதுசாக வாங்குகிற தொடப்பம்லாம் வந்து அப்படியே பயன்படுத்தும்போது என்னாகும் கீழே வந்து ஆயிரும் இதை வந்து அப்படியே வந்து பயன்படுத்தும் போது குப்பையும் வந்து சீக்கிரம் வராது அதுக்கு உண்டான டிப்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கின தொடப்பம் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்னிவனாக இருக்கும் இதை வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பெருக்கணும் அப்படின்னா அந்த குப்பையெல்லாம் வந்து நல்லா ஈஸியாக வரும் ரெண்டாவது வந்து அந்த தொடப்பம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் ஏன்னா அந்த நுனியில் வந்து நல்லா இது நீட்டாக இருக்கிறதால பெருக்க கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இது போல் நுனியில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பயன்படுத்தணும் தொடப்பம் வந்து லைஃப் வரும் ரெண்டாவது வந்து அது பெண்ட் இருக்கும் அதாவது லைட்டாக தான் பெண்ட் ஆகும் நீங்கள் அந்த நுனியை வந்து கட் பண்ணிட்டு பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கே வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் தொடப்பமும் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இதிலே மூணாவது டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடு வந்து தொடக்க பெருக்கும் போது முடி அப்புறம் தேவையில்லாத நூல் டஸ்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூளையில் போய் எங்கேயாச்சும் மாட்டிக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சோஃபா பீரோ கட்டில் அது கீழெல்லாம் போய் மாட்டிக்கும் அந்த டைமில் இருக்கிற அந்த குப்பையை வந்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கவே வராது இப்போ ஏதாச்சும் மிஷின் இருந்தது அதாவது தையல் மிஷின் இருந்ததுன்னா அதில் உள்ளே போயிட்டு மாட்டிக்கும் ஸோ அப்போ வந்து என்னாகும்னா நம்ம பெருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு ரெண்டு மூணு இடத்துல இது ஒட்டி விட்டுருங்க நம்ம பயன்படுத்தணும் கீழே இருக்கிற தேவையில்லை டஸ்ட் முடி அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும் இது பாருங்க நான் ரெண்டு இடத்துல வந்து ஒட்டி வச்சுருக்கேன் நீங்க வந்து உங்களோட யூசேஜ்க்கு தகுந்த மாதிரி ஒட்டிக்கோங்க டபுள் சைடு ஸ்டிக்கர் மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய செல்லு டேப்பும் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஒட்டிட்டு நம்ம பயன்படுத்தினா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து ஒட்டிவிட்டேன் நான் வந்து கட் இல்லைங்களா அந்த டஸ்ட்டையே வந்து எப்படி ஈஸியாக வந்து ரிமூவ் ரிமூவ் ஆகுது அப்படின்னு பாருங்கள் போல் நம்ம தேவையில்லாத நூலெல்லாம் கூட கீழே வந்து இருக்கும் துணி தைக்கும் போது இது போல் பீரோவுக்கு கீழேலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டஸ்ட்டு வந்து போய் மாட்டிக்கும் இப்போ பாருங்கள் பெருக்கும் போது நான் உங்களுக்கே நல்ல ஒரு எஃபெக்டிவ் வந்துட்டு தெரியும் அந்த டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடப்ப வந்து கட் பண்ணி போட்டோம் இல்லைங்களா அது வந்து ஒட்டிகிட்ருக்கு ஸோ சேம் இதே போல் தாங்க வீட்டில் இருக்க நிறைய வந்து முடியெல்லாம் ஒரு சிலருக்கு கொட்டும் நம்ம தான் வெளியே போய் தலை வரனாலும் உள்ளே வந்து இருக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இந்த டிப்பை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது நாலாவது டிப் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய பால் வந்து அப்படியே வந்து பயன்படுத்தும் போது அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் நம்ம சேர்த்து வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு உண்டான டிப்பு தான் எந்த பாலாக இருந்தாலும் சரிங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம காசுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும் நம்ம அப்படியே வந்து பயன்படுத்தும் போது அந்த டஸ்ட்டையும் சேர்த்து குடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ என்ன பண்ணுங்கன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்